தலைமை இல்லாத ஒரு அரசாங்கமாக, தலைமை இல்லாத ஒரு கட்சியாக அன்றைக்கு இருக்கிறதுனால தான் யாரு யாரையும் கட்டுப்படுத்த முடியலை. அது தாண்டோலித்தனமாக அவரவர இஷ்டத்துக்கு ஒரு கட்டு டிசிப்ளின் இல்லாமல், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அரசாங்கம் நடக்கும்போது எப்படி நிர்வாகம் கட்டுக்குள் வரும்? வேறு அவரா அவர் சிறப்பாக செயல்படுறாரான்னு கேளுங்க முதல்ல. ஏன்னு கேட்டால் அவர் வந்ததுலேருந்தே எங்கே பார்த்தாலும் சென்டிமெண்ட்டாக சொல்லுவாங்க, யானை வந்து தெய்வத்துக்கு சமணம். என்றைக்கு இவர் வனத்துறை அமைச்சராக வந்தாலும் அன்னையிலேருந்து தினம் ஒரு நியூஸ் யானை சாகுது, யானை சாகுது, தருத்திரம். எங்கே பார்த்தாலும் யானைகள் சாவு சாவு சாவுன்னு அது மக்கள் பல பேர் பேச நான் கேட்க, இது நான் சொல்லலை, பல பேர் பேச கேட்டிருக்கேன். என்னதான் கெட்ட நேரமே தெரியல. இவர் ஆட்சி 10-12 வருஷம் வெளியில் இருந்தார், இந்த ஆட்சி அம்மா நல்லா ஆட்சி போட்டுருந்துச்சு. திடீர்னு 10-12 வருஷத்துக்கு பின்னால் உள்ளே வந்தார், அம்மாவும் அவர் ராசி அம்மாவையும் கழிவு விட்டுருச்சு. இன்னும் இந்த யானைகளும் பூரா போய்கிட்டு இருக்குது, இந்த ஆட்சியும் சீக்கிரத்தில் போய் சேர்ந்துருமோங்கிற சந்தேகம். இந்த ராசி அப்படி அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க, எனக்கு அதில் எல்லாம் ராசி பட நம்பிக்கை இல்லை, ஆனால் மக்கள் பேசுகிற கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து நான் இன்றைக்கி நினச்சா அவர் யாருமே அந்த பகுதியில் அந்த தரப்பில் இருக்கிறவங்க ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லை. இவராக வழியே நான் இருக்கிறேன் காட்டிக்கிறக்கா அப்பப்போ சொல்கிறாரு. பல விஷயங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவர் யாருமே அவங்க அது அவங்க தரப்புலேயே ஒரு கருத்தையோ இவர் பேச்சையோ சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால் அம்மா எனக்கு 3 ஸ்வீட்டு கொடுத்தாரு, என்றைக்கு பேசினாரோ அன்னைக்கு அவங்க ஜோக்கராக வர முத்த ஊற்றிட்டாங்க. அவங்க தண்ணியில் எனக்கு இருக்க சொல்கிற கேள்வி, நான் பல பேர் சொன்னது நானே கேள்வி காதால் போய்